என் இனிய தமிழ், எவ்வளவோ நிகழ்ச்சிகளை மேடைகளிலே இருந்து நான் பேசியிருக்கிறேன். எவ்வளவோ சிஷியங்கள் தந்திருக்காங்க, நிறைய இயக்கவர்கள் நினைக்கிறேன். அது திருமண சித்தம் மாதிரி இருக்கணும், அவ்வளோ சம்பாதிக்க ஏதோ மேடை நாகரிகத்துக்காண்டி அவனுக்கு வாழ்த்து சொல்லுங்க. அவர்களுடைய அடிப்படையில் மிக பாசம் பண்ணலாம். வந்து சேரும் போது எனக்கு ஒரு சின்ன அவரு பாலகுருன்னு அவனுக்கு அசோசியேட்டு இவனை கூட்டிட்டு அறிஞ்சுக்கிட்டு இருப்பான். இல்லையா என்ன வாங்கினா உங்களோட அசிஸ்டண்டா இவன் ஆளவன் பார்க்கறதுக்கு சேர்ந்து கொஞ்ச நேரம் டிஸ்கஷன் அது சொல்லிவாச்சு எடுத்து படிச்சு பார்த்தா ஷாக் ஆயிட்டேன். இங்க ஆளை பார்த்தா இருக்கான் எழுத்து இப்ப இருக்கு சம்பந்தமே இல்லாம அன்னைக்கு அவங்க இந்த அளவும் என்னுடைய படங்களில் பெரும்பாலான அது யார் கதை வசனமாக இருந்தாலும் சரி அவனுடைய வார்த்தைகள் இல்லாமல் எந்த படமும் இல்லை. ஒரு லாங்கமும் ஆண்டிய லெவல் இந்த பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேன் அது தமிழ் துறை உலகில் அது அவனுக்கு யார் கற்றுக் கொடுத்தான்னு தெரியல. நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கல. ரொம்ப அற்புதமாக எழுதுவான். என்ன இடத்தில் எந்த வார்த்தையை நம்மளாம் கிளைமாக்ஸ் ரொம்ப சீரியஸா இருக்கும் ஒரு படத்துல. ஆனாங்க அந்த சீரியஸ் காம்ப்ளிமெண்ட் இருக்கும். ஒரு பாக்யராஜ் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வசனங்கள் தான் எனக்கு வந்து நிற்கும். படத்துலலாம் அவங்க எழுதியிருப்பான் உண்டியவாப்பொருள் தான் மட்டு வாடாது செடியில விட்டு வச்சிருந்தாலும் வாங்கி போடணும். ஏன்னா காதலி இல்லையே நான் வாடி போயிடும். இது நான் ரொம்ப யோசித்தேன் இதுக்கு எப்படிலாம் வரி ஒரு சின்ன வரி எவ்வளவு பெரிய அர்த்தத்தை கொடுக்குது. அதே மாதிரி முதல்ல சொல்லி கொடுத்துட்டு பார்த்துட்டே இருந்தேன் நீயே ஹீரோ நான் விளையாடுறேன். வாத்தியார் எப்படி இருக்கணுங்கிறது ஒரு கண்ணாடி போட்டு பார்த்தேன் கரெக்டா. பல பெரிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜாம்பான்லாம் உனக்கு என்ன பையன் முடிச்சுச்சா பாக்யராஜை போட்டு பையனை ஆசீர்வதித்தார் ஹீரோ ஆகிறேன். ஆனால் அச்சீவ் அது மட்டுமல்ல இன்று வரை நட்ட செடி எந்த பழுதும் இல்லாமல் அதே வளர்ந்து நட்டது நான் வளர்ந்து எதை எதை ஆகசிக்கணுமோ அந்த ஆகசிச்சு வளர்ந்து போனேன். இதே எல்லாரும் சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் என் பெயரை உச்சரி பாரதிராஜா சார் சொல்லவே யாராவது போனா போன் எடுத்தா இல்ல எங்க டைரக்டர் பேசுவேன். எந்த டைரக்டர் பேசுவான் அவன் சொல்வது ஒரு நேம்னு எங்க டைரக்டர். அந்த மரியாதைக்கு நான் தலைவணங்குவேன். சின்ன பையனா பிரேனா பூர்ணிமா நான் இன்னைக்கு சொல்லுவேன் என்னடா
பேச முடியல. சினிமா ஒரு நல்ல அற்புதமான ஒரு குடும்பம், நம்மளை எல்லாம் எங்க எங்க இருந்தாலும் ஒன்று சேர்த்துருது. எல்லாம் ஊதியங்களை பார்க்க எல்லாரும் அந்த சினிமா இன்னைக்கு வழங்கணும் இருக்கியா, இன்னைக்கு காரணம் ஸ்டில் டுடே எந்த விதமான பழுதும் இல்லாமல் தன்னை காத்து இத்தனை ஆண்டு கழித்தும் இன்னும் அந்த ஈரத்தோடு இருக்க நல்ல கலைஞர் அஞ்சு வருஷம் இருக்கும் பத்து வருஷம் காணாம போயிடுவானே அப்படி இல்லை. இன்னைக்கும் பாக்கியராஜ் வேணும் தயாரிப்பாளர்கள் எழுதுறது மட்டும் இல்ல யாரின் மனம் நோக்கி பேசணும் தெரியாது. ரொம்ப நல்ல பையன், அப்படி ஒரு கட்சி பண்ண வாயிலாச்சு அப்படின்னா சிந்தனை கொண்டு ஏதாவது எழுதலான்னா இந்த கட்சி சுற்றி எப்படின்னா அந்த படம் காரணம் இருக்கான்னு கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் அவங்க சீக்கிரம் சொன்னாரு. பெரும்பாலும் பேர் வாங்கின எழுத்தாளர்களால என்னோட மோஸ்ட் ஆஃப் த குரூப்ஸ் பாராட்டப்படுத்தி பேசப்படுவதுதான் பாக்கியராஜன். டைரக்ஷன் வேற, அதுக்கு ஈரம் கொடுக்கணும் எழுத்து. அவன் என்ன படிச்சா யாருக்கு தெரியாது, பெரிய படிப்பாடி இயற்கையே ரொம்ப அற்புதமான கலைஞன் எழுத்தாளன். அது லக்கிலே எனக்கு வந்து நான் பெருமையா சொல்லிக்கலாம், சொல்ல வேண்டியதில்லை. பாக்கியராஜ் சிஷ்யன் நான் அது மாதிரி சீன்கரம் நல்லா பேசுறான். எனக்கு என்னமோ சில இயக்குநர்கள் இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு அவங்களெல்லாம். அவங்க என்னை எப்படி பார்த்தேன், நான் இப்ப அவங்களெல்லாம் எப்படி பார்க்கறேன். அற்புதமான இயக்குநர்கள் இன்னைக்கும் ஈரத்தோடு இயக்கம் நடிப்பும் சரி எல்லாம் சரி. அதிலெல்லாம் எப்படி நான் வாழ்த்து சொல்றது தெரியல, இன்னொரு இடத்துக்கு நான் போக வேண்டியிருக்கு. இவன் பெரிய விழாக்களுக்கு முன்னாடி இந்தியாவுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர் சொல்லி நான் சேர்ந்து அந்த வடக்கிற்கும் தெரிய வேண்டும் எங்களிடம் இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர். இது எல்லாமே தெரியும், மோஸ்ட்லி பாம்பேல போய் கேட்டீங்கன்னா சொல்லுவோம் சவுத்துல த பெஸ்ட் ஸ்கிரிப்ட் பிளே ரைட்டர் பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லுவோம். பேர் வாங்க கடவுள் அவனுக்கு நீண்ட ஆயிலையும் நல்ல அறிவையும் இந்த மக்களிடத்தில் சாகாத புகழையும் பெற்று கடைசி வரை நான் உன்னை இந்த உச்சத்திலேயே பார்க்க வேண்டும். கடைசி வரை நான் உன்னை இந்த இடத்தில் இந்த உச்சத்தில் பார்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். Thank you, sir. Thank you so much.